ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் லோட்டஸ் வினோத் பேசுகிறேன். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் படிக்கிறதுக்கு பணம் ஒரு தடையாகவே இருக்கக்கூடாது. அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்காலர்ஷிப் ஸ்கீமு, அது இல்லாமல் காலேஜில் கொடுக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப் ஸ்கீமு, லோ ஃபீஸ் காலேஜஸ்ஸு, ஃப்ரீ ஃபீஸ் காலேஜஸ்ஸு, இது மாதிரி நிறைய காலேஜ் டீட்டெயில்ஸை நம்ம அடிக்கடி அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது மாதிரி இன்றைக்கி ஒரு காலேஜை பற்றி பார்க்க போகிறோம். அது எந்த காலேஜ் அப்படின்னா டிஎம்ஐ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அது எங்கே இருக்குது, அது எவ்வளோ ஃபீஸ் வாங்குகிறாங்க, எப்படி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு, எப்படி பிளேஸ்மெண்ட்லாம் பண்ணி தராங்க அப்படின்ற வீடியோவை நம்ம பார்க்கலாம் வாங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை பார்க்குறவங்க நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது காலேஜை பற்றி ரிவ்யூ பண்ணணும், வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு உண்டான ஆன்சர் உங்களுக்கு பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த காலேஜ் வந்து எங்கே அமைஞ்சிருக்கு, எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா பூந்தமல்லி டு ஸ்ரீபெரும்புதூர் ஹைவேஸ், அதாவது இதை வந்து பெங்களூர் பைபாஸ்னு சொல்லுவாங்க. இந்த பெங்களூர் பைபாஸில் இந்த காலேஜ் அமைஞ்சிருக்கு. ஸோ எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பழஞ்சூருன்ற ஏரியா, அதாவது குயின்ஸ்லாண்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இந்த காலேஜ் இருக்குது. எப்போ சார் ஆரம்பித்தாங்க இந்த காலேஜ் அப்படின்னா 2001 இந்த காலேஜ் ஆரம்பித்தாங்க. 2001 பீரியடில் நிறைய காலேஜஸ் ஆரம்பித்தாங்க. இன்ஜினியரிங் காலேஜை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் காலேஜஸ் வந்து இன்க்ரீஸ் ஆன ஆண்டு எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2001 தான் நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸ் ஆரம்பித்தாங்க. அப்போ தான் நம்ம டிஎம்ஐ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஆரம்பித்தாங்க. ஸோ இவங்களோட குரூப்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா இவங்களுக்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா 7 இன்ஜினியரிங் காலேஜ் தமிழ்நாட்டில் இருக்குது, 40 மேற்பட்ட ஸ்கூல்ஸ் இருக்குது. பல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் படிக்கிறது ஒரு கனவாக இருக்கும். ஸோ சென்னையில் தான் படிக்கணும், சென்னையில் படித்தா நல்ல பிளேஸ்மெண்ட் இருக்கும், நல்ல ஃப்யூச்சர் இருக்கும் நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ கட் ஆஃப் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், 140-120 இந்த ரேஞ்சஸில் இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஒரு சூப்பரான காலேஜ், அருமையான காலேஜ். ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன்னா நீங்கள் லாஸ்ட் இயர் கட் ஆஃப் எடுத்து பாருங்கள், 150-140 அந்த ரேஞ்சஸில் தான் இந்த காலேஜோட கட் ஆஃப் இருக்கும். ஸோ கம்யூனிட்டி பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 120-130 இந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ நீங்கள் லாஸ்ட் இயர் கட் ஆஃப், லாஸ்ட் 3-4 இயர்ஸ் கட் ஆஃப் பாருங்கள். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 இயர்ஸ் ஆவரேஜ் கட் ஆஃப் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் இங்கே வந்து ஓரளவு 120-130 இந்த ரேஞ்சஸில் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் 3 இயர்ஸாக இங்கே 100% சீட்டு ஆல்மோஸ்ட் ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இங்கே என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குன்னா கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக 5 டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதர் தென் கம்ப்யூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இசி டிபார்ட்மெண்ட், IEEE டிபார்ட்மெண்ட், மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட், 3 டிபார்ட்மெண்ட் இருக்குது. கம்ப்யூட்டர் ரிலேட்டடான டிபார்ட்மெண்ட் என்னென்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸு, அதுக்கப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங்கு, சைபர் செக்யூரிட்டி, பிடெக்கில் ஐடி. 5 டிபார்ட்மெண்ட் கம்ப்யூட்டர் ஓரியன்டாகவும், 3 டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா IEEE இசி மெக்கானிக்கல் இருக்கு. நெக்ஸ்ட்டு மெயினாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வர கொஸ்டின் என்னென்னா காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரு. காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி நாம்ஸ் படி தான் வாங்குறாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி சொல்லியிருக்கக்கூடிய அக்ரிடேட்டட் கோர்சஸ்னா 55,000, நான் அக்ரிடேட்டட் கோர்சஸ்னா 50,000 இந்த சார்ஜஸ் தான் பண்ணுறாங்க. அதே மாதிரி 7.5 வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே டோட்டலாக ஃப்ரீயாக பண்ணித்தராங்க. அது மட்டும் இல்லாமல் பிஎம்எஸ்எஸ் அதாவது எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் ஸ்கீமு, அவங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து டியூஷன் ஃபீஸ் வருது. ஸோ அந்த ஸ்கீம் படி அவங்களுக்கு டோட்டலாக ஃப்ரீயாகவே போட்டு கொடுத்துட்றாங்க. டியூஷன் ஃபீஸ் வாங்குறதில்ல, அதை தான் டியூஷன் ஃபீஸ் இருக்கும். ஸோ டியூஷன் ஃபீஸ் வாங்குறதில்ல. ஸோ டியூஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கவர்மெண்ட்லேருந்து வருது, 55,000 வருது. ஸோ அதை வந்து டியூஷன் ஃபீஸில் மைனஸ் பண்ணுறாங்க. அதர் தன் டியூஷன் ஃபீஸ் வந்து பஸ் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ் இது ரெண்டையுமே சார்ஜஸ் பண்ணுறாங்க. ஸோ நார்மல் பிசி எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிராஜுவேட் ஆகியிருந்தால் 25,000 மைனஸ் பண்ணிடுவாங்க. நான் அக்ரிடேட்டடுக்கு அக்ரிடேட்டட் கோர்ஸ்னால் 27,500 மைனஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து 55,000, அடிஷ்னல் ஃபீஸ் வந்து 10,000 புக் சார்ஜஸ் பண்ணுறாங்க, அவ்வளோதான் டோட்டல் ஃபீஸே இது தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்டல் ஃபீஸ்னு பார்த்தீங்கன்னா 60,000 தான். பஸ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 20-30 வரைக்கும் வாங்குறாங்க, டிபெண்ட்ஸ் அப்பான் த டிஸ்டன்ஸு. ஸோ நான் சொன்ன மாதிரி கட் ஆஃப் வந்து ஒரு 150-120 ரேஞ்சஸில் இருக்கவங்களுக்கு இந்த காலேஜ் கிடைக்கும் ஐ திங்க் இந்த வருஷத்துக்கு. ஸோ நல்ல காலேஜாக வேணும், பட் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 150-120 தான் இருக்குது. என்னோட ரவுண்டு 3rd ரவுண்டு சார், நான் ஸ்டார்டிங்லேயே வரேன் சார் அப்படின்றவங்களுக்கு இது ஒரு நல்ல அருமையான காலேஜ். காலேஜ் பிளேஸ்மெண்ட்டும் நல்லாயிருக்கு, காலேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் நல்லாயிருக்கும். ஒரு 55 acres சூப்பர்ப் என்வரான்மெண்ட்டாக இருக்கீங்க. நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ், செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். காலேஜ் நல்ல என்வரான்மெண்ட்டு. ஸோ அதிகமாக பணம் கட்டி நீங்கள் ஜாயின் பண்ணி பெரிய காலேஜ்லாம் எடுத்தால் தான் ஃப்யூச்சர் இருக்கும் அப்படின்லாம் நினச்சிக்காதீங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் பேரண்ட்ஸும் நினைக்கிறது என்னென்னா அதிக ஃபீஸ் வாங்கினா நல்ல காலேஜ்,
கம்மி ஃபீஸ் வாங்கினா சின்ன காலேஜ் இப்படிலாம் நினச்சிக்கிறாங்க. ஸோ இது கிடையாது, ஏன்னா எடுத்துக்காட்டுக்கு இந்த ஒரு காலேஜ் போதும். ஸோ நல்ல காலேஜ், ரொம்ப நாமினல் ஃபீஸு, கவர்மெண்ட் கவுன்சிலிங் வழியாக வந்தீங்கன்னா அவங்களுக்கு கவர்மெண்ட் அண்ணா யூனிவர்சிட்டி சொல்லக்கூடிய ஃபீஸை வாங்குறாங்க. ஸோ நல்ல காலேஜ் சூஸ் பண்ணலாம். வாங்க இந்த காலேஜோட வீடியோஸு, ஹாஸ்டல்ஸு இதெல்லாம் நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன், செக் பண்ணுங்கள், பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது காலேஜோட மெயின் என்ட்ரன்ஸு, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பைபாஸில் மெயின் ரோட்லேயே அமைஞ்சிருக்கு காலேஜோட என்ட்ரன்ஸு. இது காலேஜோட மெயின் பிளாக்கு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி ரிலேட்டட் டிபார்ட்மெண்ட்டோட பிளாக்கு, பேக் சைடில் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் பிளாக் இருக்குது, ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட் பிளாக் இருக்குது. காலேஜில் ஆல்ரெடி என்பி அக்ரிடேஷன் வாங்கியிருக்காங்க. இது காலேஜோட சேர்மனு, ஃபவுண்டர் இவர் தான். காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிஸ்டர்ஸ் ரன் பண்ணுறாங்க, அவங்களோட ஃபோட்டோஸ் தான் இது. ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் இது. காலேஜோட ஆடிட்டோரியம் இது. இது வந்து ஃபஸ்ட் இயர் பிளாக்கு, சயின்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிக்ஸ் ஃபஸ்ட் இயர் லேபு, ஃபிசிக்ஸ் லேபு, கெமிஸ்ட்ரி லேபு, எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே இங்கே இருக்குது. இது சிஎஸ்சி ரிலேட்டட் டிபார்ட்மெண்ட்டோட லேபு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே அஞ்சு டிபார்ட்மெண்ட் சிஎஸ்சி ரிலேட்டட் இருக்குது. சிஎஸ்சி, ஏஐடிஎஸ்ஸு, சைபர் செக்யூரிட்டி, ஏஐஎம்எல், அஞ்சு டிபார்ட்மெண்ட் இருக்குது. இது நெக்ஸ்ட் ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட்டு. இங்கே ட்ரிபிள்இக்கும் பார்த்தீங்கன்னா லேப் ஃபெசிலிட்டிலாம் பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இந்த லேபு தான் இதெல்லாம் 100% ஃபுல்ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க அண்ணா யூனிவர்சிட்டி நாம்ஸ் படி. நெக்ஸ்ட்டு இசி டிபார்ட்மெண்ட்டோட லேப் பற்றி பார்ப்போம். இசி டிபார்ட்மெண்ட் எல்லாருக்குமே தெரியும், சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் ரெண்டு சைடுக்கும் போகலாம் நீங்கள். ஸோ இங்கே இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எல்லா லேபுமே இருக்குது. அடுத்தது எல்லாருக்கும் பிடிச்ச மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டு. மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கும் இங்கே எல்லா விதமான லேப் ஃபெசிலிட்டியுமே பர்ஃபெக்டாக இருக்குது. மெக்கானிக்கலுக்குன்னு தனி பிளாக் வச்சுருக்காங்க. ஸோ லேப் ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம். அடுத்தது ஐடி, ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு சிஎஸ்சிக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அஞ்சு டிபார்ட்மெண்ட் இருக்குது சிஎஸ்சி ரிலேட்டட். எல்லாம் லேபுக்கு பிரச்சனை இல்லைங்க. மாஸ்டர் டிகிரியில் எம்பிஏ இருக்குது, எம்பிஏக்கும் இங்கே நல்ல பிளேஸ்மெண்ட் பண்ணித்தராங்க. ஸோ இங்கே வரக்கூடிய பிளேஸ்மெண்ட் கம்பெனிஸோட டீட்டெயில்ஸ் இது. பிளேஸ்மெண்ட்டுக்கு இங்கே பிரச்சனை கிடையாது. லைப்ரரி, காலேஜோட லைப்ரரி, இ லைப்ரரி இருக்குது, புக்ஸ் எடுத்து படிக்கிற லைப்ரரி இருக்குது. ஸ்போர்ட்ஸுக்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, வாலிபாலாக இருக்கட்டும் இல்லை பேஸ்கெட் பாலு, வாலிபாலு, நிறைய ஸ்போர்ட்ஸ் இங்கே இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க இதை, நீங்களும் இங்கே யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த காலேஜ் டீட்டெயில்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காலேஜோட வீடியோலாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப லோ ஃபீஸில் சென்னையில் ஒரு குவாலிட்டியான காலேஜ் இது. காலேஜோட கவுன்சிலிங் கோல் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், 1202. இந்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அட்டானமஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ மேபி இந்த இயர் வரும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த காலேஜை பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் கிளியர் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ரவுண்ட் 3 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த காலேஜ் ரொம்ப ரொம்ப நல்ல காலேஜாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, பை பாய்.